Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, I'm back to another video. So inna edha patti paakaporam appadinu pathina vandittu enna dhaan valimai update periya level la trend aanaloo நம்ம சென்னை people க்கு நம்ம சென்னை airport update ங்கறதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது. 10ல இருந்து 12 years வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்க இந்த சென்னை ஏர்போர்ட் அப்டேட்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. நம்ம சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட் எங்க வரப்போகுது, நம்ம சென்னைக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் வருமா வராதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய क्वेश्चन மார்க்காவே இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்போ ரீசன்ட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 லொகேஷன்ஸ்ங்கிறது நம்ம கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு மகாபலிபுரம், பரண்டூர், திருப்பூரூர் அண்ட் ஸ்ரீபெருமத்தூர் இந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்ங்கிறது மோஸ்டா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு feasibility டெஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிச்சிரும். அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாங்க சீக்கிரமா சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கான ஒரு ஃபைனலைஸ் டிசிஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. சோ 2 லொகேஷன்ஸ்ங்கிறது அந்த 4ல இருந்து 2க்கு வந்திருக்காங்க இப்போ, ஓகேங்களா. சோ இந்த 2 டெஸ்டினேஷன்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க, பரண்டூர் அண்ட் பன்னூர், ஓகேங்களா. சோ இந்த 2 லொகேஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு செகண்ட் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான ஏரியாவா இருக்க போகுது, ஓகேங்களா. சோ நம்ம சென்னைக்கு பரண்டூர் ஆர் பன்னூர் இந்த 2 இடத்துல தான் வந்துட்டு ஒரு இடத்துல சென்னை ஏர்போர்ட்ங்கிறது வரப்போகுது. சோ இந்த டிசிஷன்ங்கிறது ரொம்பவே பெரிய டிசிஷனா இருக்கு. பிகாஸ் வந்துட்டு ரொம்ப நாளா அப்டேட்டே இல்லாம இருந்துச்சு. ஸ்ரீபெருமத்தூர் திடீர்னு வந்துட்டு திருப்போரூர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்துட்டு இந்த பரண்டூர் ஒரு பன்னூர் இந்த 2 இடத்துல தான் வந்துட்டு இந்த 2 இடத்துல இருந்தா சென்னை ஏர்போர்ட்ங்கிறது ஏதாச்சும் ஒரு இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தே வந்துட்டு அபிஷியலா ஒரு அப்டேட்ங்கிறது வந்துருச்சு, ஓகேங்களா. சோ வந்துட்டு பரண்டூர் அண்ட் பன்னூர் இந்த 2க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பாத்துடலாம். சோ பரண்டூருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ங்கிறது இருக்கு, ஓகேங்களா. சோ பன்னூருக்கு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ங்கிறது இருக்கு நம்ம சென்னையில இருந்து, ஓகேங்களா. சோ வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப தூரமா தான் இருக்கு சிட்டில இருந்து. பிகாஸ் இப்போ இருக்க நம்ம பிரசன்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்ம சென்னை பீப்புளுக்கு. சிட்டி லிமிட்ஸ் இருக்கு, எங்க இருந்து கிளம்பினாலே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து 20 to 30 minutes குள்ளே வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம். பட் ஆனா வந்துட்டு இது 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அதனால கண்டிப்பா வந்துட்டு சிட்டியை விட்டு வெளில தான் இது இருக்க போகுது. பிகாஸ் வந்து இப்போ பெங்களூரோட நியூ ஏர்போர்ட்டும் சரி, ஹைதராபாடோட நியூ ஏர்போர்ட்டுமே சரி, எல்லாமே வந்துட்டு சிட்டி லிமிட்ஸ்க்கு வெளில தான் இருக்கு, ஓகேங்களா. சோ வந்துட்டு அப்பதான் சிட்டி லிமிட்ஸ்க்கு வெளில இருந்தாதான் ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்ல எதுக்கு பிரசன்ட் ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் பண்ண முடியலன்னா சுத்தி வந்துட்டு ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதனால வந்துட்டு டெவலப்மெண்ட்ங்கிறது நம்மளால ஈஸியா பண்ணிட முடியாது. இந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் தான். பட் ஆனா வந்து சிட்டி லிமிட்ஸ்க்கு வெளில நம்ம போய் செலக்ட் பண்ண ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். அண்ட் டெவலப்மெண்ட்டுமே வந்து ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கும். சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. பட் எஸ் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. பட் ஆனா வந்துட்டு அதுக்கு ஏற்ற ஏற்பாடுகள்ல நம்ம கவர்மெண்ட் செய்வாங்க அப்படின்னு நம்புவோம். பிகாஸ் இப்போ மெட்ரோ கனெக்ஷன்ங்கிறது இருக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வேற லெவலான விஷயம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அங்கேயே ஏர்போர்ட் கட்டினாங்களா வந்துட்டு இந்த ரோட் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புவோம், ஓகேங்களா. சோ இந்த 2 டெஸ்டினேஷன் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு டெஸ்டினேஷன் ஒரு லொகேஷன்ங்கிறது ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க, எய்தர் பரண்டூர் ஆர் பன்னூர். சோ எப்போதான் இந்த புது ஏர்போர்ட்டை கட்டி முடிப்பாங்க நம்ம ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7ல இருந்து 10 years வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க, ஓகேங்களா. சோ 7 to 10 yearsல நம்மளால நம்ம சென்னையில புது ஏர்போர்ட்டை பார்க்க முடியும். அண்ட் இந்த 2ல எது ஒண்ணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. சோ அதுக்குமே நம்ம வீடியோங்கிறது போடுவோம், ஓகேங்களா. சோ தட்ஸ் வீடியோ போட்டு இந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் ஏவியேஷன் அப்டேட்ஸ், ஏவியேஷன் நியூஸ். தேங்க்யூ.